ரிசல்ட் வந்துருச்சு. பார்த்தேன். அடுத்து என்ன பண்ண போற? சாம்பார் ஊத்திக்க போறேன்பா. உங்க பையனோட ஃபியூச்சர் பிரைட் ஆகுமா? உங்க பையனுக்கு நல்ல காலேஜ் வேணுமா? யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? We are from RMT college, sir. Sir, we are from HNT college. Sir, we are NAC approved, sir. Sir, நாங்க NBA aggregated, sir. எங்க காலேஜ் தான் யுனிவர்சிட்டி தேர்ட். சார், தேர்ட் நாள் நம்ம காலேஜ் மாதிரி எங்குமே கிடைக்காது. ஏன்னா உங்க காட்டுக்குள்ள கட்டி வச்சுட்டாங்க. சார், ஏன்னா நாங்க அட்டனமஸ், சார். சார், நம்ம காலேஜ்ல டியூஷன் ஃபீ, மெயின்டெனன்ஸ் ஃபீ, பிளேஸ்மெண்ட் ஃபீ, லைப்ரரி ஃபீ இந்த மாதிரி எல்லா ஃபீஸுமே ஃப்ரீ தான் சார். கண்டிப்பா ஃப்ரீ வைஃபை சொல்லுங்க. சார், நம்ம காலேஜ் ஃப்ரீ வைஃபை சார். எங்க காலேஜ் தான் சார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல டாப். சார், நம்ம காலேஜ் 100% பிளேஸ்மெண்ட் இருக்கு. இப்போ சொல்லுங்க, உங்க பையனை எந்த காலேஜ் சேர்க்க போறீங்க? டியூட்டோரியல் காலேஜ். டியூட்டோரியல் என்ன சார் சொல்றீங்க? இவன் 12th ஃபெயிலுங்க. சார், குட் மார்னிங் சார். அப்பா சார், வணக்கங்க. உன் கட் ஆஃப் மார்க்கண்ணா? கட் ஆஃப் சார் கேட்குறாங்கள, பயப்படாமல் சொல்லு. அது சொன்னால் நீ பயந்துருவி. சார், ஒரு நிமிஷம் கிட்ட வாங்கலாம். எதுக்கு? அதை வாங்க சார். நீங்க வழக்கமா குடுப்பீங்களா சார்? அந்த மாதிரி கோர்ஸ் கொடுங்க சார். சரி, வெயிட் பண்ணு. உன் குட்ல ஒரு காலேஜ்ல ஒரே ஒரு சிவில் சீட் இருக்கு. என் திறமைக்கு எது இல்லை சார், என் திறமைக்கு சிவில் தான் சார் பெர்ஃபெக்ட்டு. ஓகேப்பா, உனக்கு ஏஐடியில் அட்மிஷன் போடுச்சு. சார், இந்த ஏஐடினா அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தானே சார்? அன்னை பெரிய நாயகி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் இன்று முதல் துவக்கம். டேய், நியூஸ் பேப்பரில் இன்னைக்கு கவுன்சிலிங்னு போட்டிருக்கு, உனக்கு கால் லெட்டர் வந்திருக்கணுமே, சொல்லவே இல்லை. மேல ஓபன் பண்ண போச்சு. அப்பா, செகண்ட் கவுன்சிலிங்ல கிடைச்சிரும்பா. அப்பா, செகண்ட் கவுன்சிலிங்ல வந்துருச்சுல்ல? ஆ, செகண்ட் கவுன்சிலிங் வந்துருச்சுப்பா. இப்படி மற்றவங்க போட்ட பிச்சையில் படிக்கிற படிப்பெல்லாம் ஒரு படிப்பா? இதுக்கு நாலு பேர்கிட்ட இல்லைடா, நாலு பேர்கிட்ட போய் டியூஷன் படிச்சிருந்தா நல்லா மார்க் எடுத்துருக்கலான்னு சொல்ல வந்தேன். அவன் ஏடா கோமா போறான்? அவனுக்கு தானே சீட் கிடைச்சிருக்கு. அப்போ உனக்கு கிடைக்கல? எனக்கு கிடைக்கலப்பா. கிடைச்சதுன்னு சொன்ன? நீங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. செகண்ட் கவுன்சிலிங்ல வந்துருச்சுல? ஆ, செகண்ட் கவுன்சிலிங் வந்துருச்சு. எங்க போயிட்டான் அவன்? எங்க அவன்? டிஆர்எஸ் கேட்டு நீங்க கண்ணு மூணுல கேப்ல கிளம்பிட்டான். ஐயோ, ரிசல்ட் வர வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கட் ஆஃப்ல அட்மிஷன் கிடைக்குமானே தெரியல. என்ன டவுட்? கண்டிப்பா கிடைக்காது. போடா, எங்க அப்பா மட்டும் தெரிஞ்ச சாவடிச்சிருவாரு. தெரியும் போது பாத்துக்கலாம்டா. பண்றது தெரியலையே. டேய், நான் டென்ஷனா பேசிட்டு இருக்க, நீ என்ன குள்ள பதில் சொல்லிட்டு இருக்க? டேய், விஞ்சோல கேம் விளையாடிட்டு இருக்கேன்டா. விஞ்சோவா? அப்படினா டேய், விஞ்சோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கேமிங் பிளாட்ஃபார்ம். இதுல 70+ கேம்ஸ் இருக்கு, அதுல வின் பண்ணி கேஷ் பிரைஸ் எடுத்துக்கலாம். விஞ்சோ பூல், வேர்ல்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப், கேரம், லூடோ மாதிரி கேம்ஸ் இதுல விளையாடிக்கலாம். விஞ்சோல நடக்கிற டோர்னமெண்ட்ஸ்ல ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி மாதிரி கேம்ஸ் விளையாடி மணி வின் பண்ண முடியும்.
இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு கேம் ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர், லார்ட்ஸ் மொபைல், மைண்ட் கிராஃப்ட் மாதிரியான கேம்ஸோடைய கரன்சியும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் விண்டோ ஸ்டோர்லேயே பை பண்ணலாம். இது மூலிமா ஹாட் ஸ்டார், டாம்னோ சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கிஃப்ட் கார்ட்ஸும் வாங்க முடியும். நம்ம வின் பண்ணுற அமௌண்ட்டை யூபிஐ, பேடிஎம் ஆர் விண்டோ வேலட் மூலிமா ஈஸியாக பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். சூப்பரா, நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். அப்பாடா, தெரியும பாக்குறேன். அவன் டாக்டரா தான். ஆமா, முடியவே முடியாது. அவன் இன்ஜினியர் தான். 10 மாசம் சம்பந்த பேட்ட எனக்கு தெரியாதா அவன் என்ன ஆவானே? இத்தனை வருஷமா மார்லி தோலி தூக்கி போட்டு வளர்த்தனே, எனக்கு உரிமை இல்லையா அவன் என்ன ஆவானே? அதுல பா, எனக்கு என்ன விருப்பம்ன்றது நான் சொல்றேன். அதெல்லாம் கடவே கிடையாது. அவன் கலெக்டரா தான் ஆவான். அவன் கலெக்டரா இல்ல, அவன் இன்ஜினியர் தான். கலெக்டரா தான் ஆவான். இல்ல, அவன் இன்ஜினியர் இல்ல. இல்ல, கலெக்டரா தான் ஆவான். அவன் ஐடி தான், ஐபிஎஸ் தான் ஆவான். இருக்கவங்களே போதும். டேய், என்னடா நீ பண்ணு கிளம்பி மரியாதை இல்லாம போற? உன் வாழ்க்கை பத்தி தானே பேசிட்டு இருக்கான். அது என்கிட்ட பேசணும்ப்பா. இப்ப முடிவா என்னதான் சொல்ற? மணலி போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இது 4 பேர் போட்டானே, 40 பேர் போட்டானே, போடுங்க. எல்லாரும் ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? அவன் கை காமிக்கிற விதத்திலே உங்களுக்கு தெரியல? அவன் ஆனா கலெக்டரா தான் ஆவான். இல்ல இல்ல, கலெக்டரா தான் ஆவான். கலெக்டரா தான் ஆவான். ஆனா கலெக்டரா தான் இல்ல இல்ல, கலெக்டரா தான் ஆவான். டேய் ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கல்யாண கண்ணன். இன்றைய அட்மிஷன் மாலையிலே ஒரு அப்பாவும் மகளும் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட என்னன்னு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். என் பேர் பார்த்து சாரதி, நான் பல்லாவரத்துலேருந்து வரேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, பேர் பிரியா. உங்க பொண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் எதிர்பார்க்குறீங்க? அவளை நான் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். அவள் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காலேஜாக எதிர்பார்க்கு. நிச்சயமா. சரி சொல்லுங்கம்மா, உங்க மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. சார், நான் போற காலேஜ் 10 மணிக்கு தான் சார் தரோம். 3:30 க்ளோஸ் பண்ணுவோம். 3 டேஸ் வாரத்துல கம்பல்சரி லீவ் இருக்கும், அதுவும் சாட்டர்டே சண்டே தவிர்த்து. எப்படிமா, வாரத்துல அந்த ஒரு நாள் காலேஜ் இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்க்க போறீங்களா? இந்த இன்டர்னல் அசைன்மென்ட், ஃபைவா, லேப் டெஸ்ட், இந்த மாதிரி எந்த அன்னெசரி திங்ஸும் இருக்காது. எப்படிமா, காலேஜுக்கு டீச்சர்ஸ் வரலாமா வேணாமா? அவங்க வர்றதும் வராததும் அவங்க இஷ்டம். அதே மாதிரி நாங்க போறதும் போகாததும் எங்க விருப்பம் சார். ஒன் மோர் திங், திங்கிறதுக்கு கேண்டீன் தானமா? ஆ, எஸ் எஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாரி மேடம், சாரி சார், நீங்க எதிர்பார்த்த மாதிரியான காலேஜ் இந்த லிஸ்ட்லயே இல்ல, இனிமே கட்டினா தான் உண்டு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இதுல புரியுது புரியுது. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கல்யாண கண்ணன். டேய், நல்ல காலேஜான்னு விசாரிச்சேடா? அம்மா, இதான் நல்ல காலேஜ்னு டிவிலேயே சொல்கிறாங்க. ஆ, நீ சீரியல் பார்க்கும்போது அடிக்கடி ஒரு காலேஜ் ஆட் ஓடும்ல, அந்த காலேஜ் தான் இந்த காலேஜ். அதுவா இது? என்னடா அதில் காட்டுறது, இங்கே எதுவுமே இல்லை. டேய் அம்மா, உள்ளே எங்கே ஒழிச்சு வச்சிருப்பாங்க, நீ கம்முனும் ஆயன். நான் பொண்ணுங்க யாரும் பார்த்துட்டு இருக்கேன். ஆ அம்மா, சொல்ல மறந்துட்டேன், இந்த காலேஜில் படிச்சு முடிச்சு 2 மாசத்துல வெளிநாட்டு காமிச்சிருவாங்க. அப்புறம் ஃபுல் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. தம்பி, நீ பழக்கட பரமசிவத்துடைய பையன் தானே? நீங்க
இந்த காலேஜ் பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? சார், வெளியே 100% பிளேஸ்மெண்ட் பேனர்லாம் போட்டுருக்காங்க, அதை விட என்ன சார் வேணும்? டேய், 100% அட்மிஷன் நடக்கும்னா வெளியே 100% பிளேஸ்மெண்ட் போட்டுருக்காங்க, அப்படி போட்டு 7% தான் வந்திருக்கு. என்ன சார் இது, ஃபோன்ல சார்ஜ் போற மாதிரி சொல்றீங்க? டேய் தம்பி, இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே இந்த காலேஜ் மாதிரி ஒரு ஒஸ்ட் காலேஜ் நீ பார்க்கவே முடியாது. இந்த காலேஜ்ல மட்டும் நீ ஜாயின் பண்ணன்னு வச்சுக்கோ, அதோட உன் கரிய டாப்ல போயிடும். அது மட்டும் இல்லாம இங்க லேப் ஃபெசிலிட்டி, பஸ் ஃபெசிலிட்டி, ஆர்ஓ ஃபெசிலிட்டி, ஸ்போர்ட்ஸ், கேன்டீன், கல்ச்சுரல் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. இன்னும் நம்மளையா நீ? இல்ல சார், வெளிய பசங்க போட்டோலாம் போட்டு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்லாம் போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம், இது வழியா என்ன பாரு. நீங்க யூனிவர்சிட்டி டாப்பரா? ஐயோ கைய கொடுங்க சார். இதனால தான உங்களை ஈஸியா ஏமாத்துறாங்க. அது ஃபேஸ் அப்டா. என்ன சார் அது ஏமாத்துறாங்கன்னு சொல்லி காதுல வந்தது? இல்ல சார், வேறத காலேஜ்ல அட்மிஷன் போட்டு ஏமாத்துறாதீங்கன்னு சொல்றீங்க சார். ஓ ஓகே, அட்மிஷன் பிளாக் அந்த சைடு இருக்கு, டார்னஸ் கூட வந்துருங்க. கேட்டத பக்கம் இருக்கு, அங்க கிளம்ப போயிடுங்க. ஏ வா வா வா, நல்ல காலேஜ் சொல்ற கூட்ல வந்து சீரியல் பார்த்தா பாரு. காலேஜே பார்த்தா முதல்ல சீரியல் பார்க்கிறது நிறுத்து. இது நம்மளால முடிஞ்சது, சொந்தக்காரனை காப்பாத்திட்டேன். சார் என்ன சார், அட்மிஷன் போட இன்னும் வரலையா, லேட் ஆகுது சார். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அவங்க வீட்டில் போய் ஃபேமிலியை டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். நானும் ஒன்று சொல்லிக்கிறேன், அட்மிஷன் போட்டாதான் உங்களுக்கு இந்த மாதம் சேலரி. சார் டே தம்பி, அத்தே இது இது நல்ல காலேஜ் அத்தே. வணக்கம், நான் உங்கள் பிரியா ராமகிருஷ்ணன். இது நித்யாவின் குழுக்குழு ஏசிகள் வழங்கும் அட்மிஷன்ஸ் பார்வை. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை? சொல் பேச்சே கேட்க மாட்டான் மேடம், அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்ட்டு அடம் பிடிக்கிறான். அப்பா சொல்றது உண்மையாப்பா? வாயை திறந்து சொல்லுப்பா. ஏய் கேக்குறாங்கல்ல, வாய் திறணும், திறணும், வாய் திறணும், வாய் திறந்து பேசுறான், சொல்றோம், வாய் திறணும், வாய் திறணும், ஏய் வாய் திறந்து பேசுறான், வாய் திறந்து பேசுறான், கேக்குறாங்கல்ல. பாருங்க சார், அடிக்காதீங்க சார், அவன் சொல்லுவான் சார், நீ சொல்லுப்பா. மேடம் என் லைஃபே கெடுக்க பாக்குறாங்க மேடம், நான் ஆசைப்பட்டு ஒரு காலேஜ் கேட்டா அங்க சேர்த்து விட முடியாதுன்னு இது ஒரு குப்பை காலேஜ்ல சேர்த்து விட பாக்குறாங்க மேடம். ஐயோ மேடம், அது சூப்பர் காலேஜ் மேடம், அவங்க சொல்றதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. இது ரொம்ப நல்ல காலேஜ் தான் மேடம், அவங்க ஃபீஸ் அதிகமா இருக்குன்னு சேர்த்து விட மாட்டாங்க. ஏன்பா எதை வச்சு அது நல்ல காலேஜ்னு சொல்ற நீ? எனக்கு தெரியும் மேடம். ஆ புரியல. எனக்கு தெரியும். அது எப்படிப்பா எதுமே பார்க்காம தெரியும்? எனக்கு தெரியும் மேடம், எனக்கு நல்லாவே தெரியும். பாத்தீங்களா மேடம், உங்களே எப்படி எகுத்து பேசுறானே, அவனுக்கு எல்லாம் தெரியுமா? இதுக்கு நீ தான் மேடம் ஒரு நல்ல முடிவா சொல்லணும். சரி தம்பி, உங்களுக்கு தெரிஞ்சா போதுமா, எங்களுக்கு தெரிய வேணாமா? காலேஜே கேட்டுடலாமா? கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார், என்ன பண்றீங்க? நான் எஸ்ஜிஎல் கல்வி நிறுவனத்துல முதல்வரா இருக்கேன், இவர் துணை முதல்வரா இருக்காரு. அப்படி மத்த காலேஜ்ல இல்லாத ஃபெசிலிட்டிஸ் உங்க காலேஜ்ல என்ன சார் இருக்கு? என்ன மேடம் இப்படி கேட்டிங்க? எங்க காலேஜ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்லாம் யுகே யுஎஸ் னு டாப் மோஸ்ட் கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்க. இதுக்கு மேல என்ன மேடம்? அப்படியா? ஆமா, என்ன மேடம் நீங்க கேட்டுருவோமா? என்ன சொல்லுங்க சார், கேட்டுருவோமா? வர சொல்லுங்க. என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்களே கேளுங்க மேடம். சொல்லுப்பா,
இதுக்கப்புறமா இந்த காலேஜ்ல படிக்கணுமா உனக்கு? ஆமா மேடம், நாங்க தான் படிக்க போறோம். இன்னுமா அதே காலேஜ் சொல்ற? இன்னுமா சொல்வே? சொல்லு 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 மேடம். டேய் மேடம் சொல்லுங்க மேடம். மேடம் சொல்றாங்க, திருப்பி அதே சொல்றேன். அடிக்காதீங்க மா, அடிக்காதீங்கப்பா. இன்னும் அதே காலேஜ் சொல்றீங்க? சொல்லு சொல்லுப்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சொல்றா சொல்றா சொல்றா, வாய் திறந்து சொல்றா 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 சொல்றா. இந்த ஆள் அங்க படிக்கிறான், நான் அங்க ஜாயின் பண்ண போறேன். ஐயோ, ஆளுங்களால தண்டா இவனுங்க இன்னும் காலேஜ் நடத்துறாங்க. குளுறீங்கடா, அவன குத்தியே சாவடிச்சறேன். நம்ம காலேஜ் அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க. அம்முக டுமுகள் அமால் டுமால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சோதனைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் யூஸ் பண்ணி விஞ்சா ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. 50 ரூபீஸ் கேஷ் போனஸ் எடுங்க. பை.